ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். நம்ம சேனலில் இன்னைக்கு பார்க்க போகிறது நோட்ஸ் வச்சு லெசன் டீச் பண்ணி போட்டுட்ருக்கோம். இப்போ வந்து 10th ஹிஸ்ட்ரியில் லெசன் 6 வீடியோ பார்க்கலாம். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு சின்ன சேஞ்ச் இருக்கும். எப்பயும் வந்துட்டு நம்ம ஒரு ஃபோட்டோவாக வச்சு அது சொல்லித்தருவோம். இதில் வந்து ஒரு டாக்குமெண்ட்டாக நான் ரெடி பண்ணியிருக்கேன். நீங்கள் இதையும் பாருங்கள், பழைய வீடியோவும் பாருங்கள். உங்களுக்கு எது கிளியராக இருக்குது அப்படின்றத கண்டிப்பாக சொல்லுங்கள். சரி, அதே மாதிரி நம்ம இனி வரக்கூடிய வீடியோஸில் நம்ம ஃபாலோ பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இதில் வந்து உங்களுக்கு எழுத்து கிளியராக தெரியுதா, கிளியராக இருக்கா? இல்லை முன்னாடி போடுவோம் இல்லையா, அதாவது நார்மல் ஃபோட்டோ வச்சு ஃபோட்டோ மாதிரி எடுத்து போடுவேன். இது டாக்குமெண்ட் மாதிரி க்ரியேட் பண்ணி போட்டிருக்கேன். இதுக்கு மொதல் வீடியோவில் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ இது சரியாக இருக்கா, அது சரியாக இருக்கான்னு கொஞ்சம் நீங்கள் சொல்லுங்கள். அதுபடி நம்ம ஃபாலோ பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே, பார்க்கலாம். 10th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரியில் லெசன் 6. ஓகேவா, பார்க்கலாம். ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சிகள். ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சிகள். ஓகேவா, பார்க்கலாம். 3 கர்நாடக போரில் ஆங்கிலேயர்கள் வந்து ஃப்ரெஞ்சு படையை தோற்கடித்தாங்க. என்ன பண்ணாங்க, 3 கர்நாடக போர்லேயும் ஆங்கிலேயர்கள் வந்து ஃப்ரெஞ்சு படையை தோற்கடித்தாங்க. 3 கர்நாடக போர்லேயும் வந்து ஆங்கிலேயர்கள் வந்து ஃப்ரெஞ்சு படையை தோற்கடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆங்கிலேயர்கள் வந்து கிழக்கிந்திய கம்பெனி அதோட அதிகாரத்தை வந்து விரிவாக்க செய்ய ஆரம்பித்தாங்க. ஓகேவா, இதை வந்து உள்ளூர் ஆட்சியாளர்களும் நிலக்கிழார்களும் எதிர்த்தாங்க. ஏன் ஆங்கிலேயர்கள் நம்மளை ஆளணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் எதிர்த்தாங்க. முதல் எதிர்வினை எங்கன்னா, திருநெல்வேலி பகுதியோட நெற்கட்டும் சேவல் ஆட்சி புரிந்த புலித்தேவர்கிட்ட வெளிப்பட்டுச்சு. புலித்தேவர் இருக்கார் இல்லையா, அவர் எங்கே இருக்கார்னா, திருநெல்வேலி பகுதியில் நெற்கட்டும் சேவலில் ஆட்சி புரிந்தவர் தான் புலித்தேவர். அவர் தான் ஃபஸ்ட்டு முதல் எதிர்வினை பண்ணுறார் ஆங்கிலேயர்கள் ஆளக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பிற பகுதிகள்லேயும் ஆரம்பிச்சிச்சு. இது எல்லாத்தையும் சேர்த்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா, பாளையக்காரர் போர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பாளையக்காரர் போர் வந்துட்டு முடிஞ்சதுக்கப்புறம் வேலூர் புரட்சி வந்துச்சு. அது வந்து 1806 வந்துச்சு வேலூர் புரட்சி. ஓகேவா, 72 பாளையம் வந்து 2 தொகுதியாக பிரிஞ்சு, கிழக்கு பாளையம் மேற்கு பாளையம்னு சொல்லி. கிழக்கில் என்னென்ன பாளையங்கள் அப்படின்னா, சாத்தூர், நாகலாபுரம், எட்டயபுரம், பாஞ்சாலங்குறிச்சி இதெல்லாம். மேற்கில் உள்ள பாளையங்கள் அப்படின்றது வந்து ஊத்துமலை, தலைவன் கோட்டை, நடுவன்குறிச்சி, சிங்கப்பட்டி, சேத்தூர், இதெல்லாம் வந்து மேற்கில் உள்ள பாளையங்கள். இப்படி ரெண்டு தான் வந்து பிரிக்கிறாங்க பாளையக்காரர் புரட்சி. ஓகேவா, ஆங்கிலேயருக்கு எதிராக வந்து மண்டல சக்தியோட எதிர்ப்பு எப்படி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆங்கிலேயர்களுக்கு எதிராக மண்டல சக்தியோட எதிர்ப்பு. பாளையம் அப்படின்னா வந்து ஒரு பகுதி அல்லது ஒரு சிற்றரசு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். பாளையம்னா என்ன, ஒரு பகுதி அல்லது ஒரு சிற்றரசு. ஆங்கிலேயர்கள் வந்து அதை பாலிகோர் அப்படின்னு சொல்லுவாங்க. பாலிகோர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பாளையக்காரர்களை. பாளையக்காரர் அப்படின்ற தமிழ் சொல் வந்து இறையாண்மை கண்ட ஒரு பேரரசு பேரரசுக்கு கப்பம் கட்டும் குறுநில அரசை குறிக்கிறது. இப்போ தமிழ் சொல்ல வந்து பாளையக்காரர் அப்படின்னா என்ன அப்படின்னா, இறையாண்மை கொண்ட ஒரு பேரரசுக்கு கப்பம் கட்டும் குறுநில அரசை குறிக்கிறது தான் அந்த பாளையக்காரர் அப்படின்றது. பாளையக்காரர் முறை வந்து இந்தியாவில் வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணாங்க. எப்படின்னா, வாரங்களை சேர்ந்த பிரதாபருத்தன் ஆட்சி காலத்தில் காகத்திய அரசில் இந்த பாளையக்காரர் முறை நடைமுறைப்படுத்தப்பட்டுச்சு. ஃபஸ்ட்டு இந்த முறை வந்து வாரங்கள் சேர்ந்த பிரதாபருத்தனோட ஆட்சி காலத்தில் காகத்திய அரசில் தான் வந்து இது வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டுச்சு. ஓகேவா, பாளையக்காரர் முறை வந்து தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டு வந்து தமிழ்நாட்டில் மொத்தமாக இந்தியாவில் வந்து வாராங்கல்ல பிரதாபருத்தன் காகத்திய அரசில் வந்து ஃபஸ்ட்டு பாளையக்காரர் முறை இன்ட்ரொடியூஸ் பண்ணார் இந்தியாவில். ஓகே, தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டில் எங்கே ஃபஸ்ட்டு எங்கே இருந்துச்சு அப்படின்னா, மதுரை நாயக்கராக 1526 பதவியேற்ற விஸ்வநாத நாயக்கர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து அவரோட அமைச்சர் அரியநாதரோட உதவியில் தமிழ்நாட்டில் அறிமுகம் செஞ்சார். யார், விஸ்வநாத நாயக்கர். பாளையக்காரர் முறையை வந்து மதுரையில் நாயக்கராக இருந்தவர், அவர் வந்து 1829 அறிமுகம் செஞ்சார். அதுக்கு உதவினவர் தான் அரியநாதர். பரம்பரை பரம்பரையாக வந்து 72 பாளையங்கள் வந்து இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட்டு பாளையக்காரரோட தன்னிச்சை வேலை என்னென்ன அப்படின்னா, வந்து அவங்களோட வேலை அப்படின்றது என்னென்னா, வரி வசூலிக்கிறது, நிலப்பகுதிகளை நிர்வகிக்கிறது, வழக்குகளை விசாரிக்கிறது, சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கிறது, இதெல்லாம். பாளையக்காரரோட காவல் காக்கும் கடமை வந்து படிக்காவல் அல்லது அரசு காவல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பாளையக்காரர் வந்து காவல் காப்பாங்களாம், அதை வந்து என்னென்னு சொல்கிறாங்கன்னா, படிக்காவல் அல்லது அரசு காவல் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய தடவை வந்து பாளையக்காரர் வந்து நாயக்க ஆட்சியாளர்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. பாளையக்காரர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, நாயக்க ஆட்சியாளர்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. பாளையக்காரரும் மன்னர்களும் அல்லது நாயக்கர்களுக்கு இடையில்
ஒரு புரிதல் இருந்துச்சு, 200 வருஷங்களுக்கு இருந்துச்சு. ஓகேவா, ஆங்கிலேயர்கள் வர்ற வரைக்கும் பாளையக்காரர்கள் மன்னர்கள் நாயக்கர்கள் இவங்க எல்லாருக்கும் இடையில் ஒரு புரிதல்கள் இருந்துச்சு, 200 வருஷமாக இருந்துச்சு. ஓகேவா, அது எது வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா ஆங்கிலேயர்கள் வர வரைக்கும். அப்புறம் பாளையக்காரர் புரட்சி 1755 1801 வரைக்கும், 755 ஃபஸ்ட்டு புலித்தேவரோட புரட்சி, அது வந்து 1755 to 1767 ஒரு 12 வருஷம் வந்திருக்கு. கர்னல் ஹெரால் தலைமையில் வந்துட்டு கம்பெனி படை அழைச்சி மார்ச் 1755 மாப்புஸ்கான்றவர், அதாவது ஆற்காட்டு நாவப்பட சகோதரர் தான் இந்த மாப்புஸ்கான், இவர் வந்து திருநெல்வேலிக்கு போகிறாரு. ஓகேவா, அவர் போய் மதுரையை வந்து ஜெயிக்கிறார். கர்னல் ஹெரால் தலைமையில் கம்பெனி படையை அழைச்சி மார்ச் 1755 மாப்புஸ்கான்றவர் வந்து திருநெல்வேலிக்கு போகிறாரு, மதுரையை போய் வென்றார். அதுக்கப்புறம் கம்பெனி வந்து கம்பெனி சொல்கிறதுக்கு வந்து கீழ்ப்படிட முடியாது அப்படின்னு சொல்லி புலித்தேவர் சொல்லிட்டார். ஓகேவா, அவரை அடக்கிறதுக்கு கர்னல் ஹெரான் வந்து பணிக்கப்பட்டார். யாரா, புலித்தேவர். ஏன்னா புலித்தேவர் வந்து அந்த இதில் வந்து ஆங்கிலேயர்களுக்கு கீழ்ப்படிய முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு. அதனால் கர்னல் ஹெரான் வந்து பணிக்கப்பட்டார் புலித்தேவர் இது பண்ணுறதுக்கு. மேற்கு பகுதியில் புலித்தேவர், அதனால் ஹெரான் வந்து பீரங்கி படை இல்லை அந்த டைமில். ஸோ வந்து படை வீரர்களுக்கு வந்து ஊதியம் அதிகம் தேவை அப்படின்னு சொல்லி புலித்தேவருக்கு வந்து பயந்து தன்னோட திட்டத்தை வந்து கைவிட்டு மதுரைக்கு பின்வாங்கிட்டார். அந்த டைமில் வந்து பீரங்கி படை ஆள் கம்மியாக இருந்ததுனால வந்துட்டு அவர் புலித்தேவருக்கு பயந்து திரும்பி மதுரைக்கு வந்து வந்துட்டார். ஸோ கம்பெனி வந்து ஹெரானை வந்து பணி நீக்கம் செஞ்சிட்டாங்க இவர் இப்படி பண்ணதுனால. ஓகேவா, நெக்ஸ்ட்டு பிரிட்டிஷ் எதிர்ப்பாளர் கூட்டமைப்பு. நவாப் சந்தா சாஹிப்போட முகவர்களாக செயல்பட்டு வந்தவங்க தான் மியானாவும் முடிமையாவும், அப்புறம் நபிகான் கட்டாக், இவங்க மூணு பேரும் பத்தானி அதிகாரிகள் வந்து மதுரை திருநெல்வேலி பகுதியில் பொறுப்பு வகிச்சாங்க. ஓகேவா, நவாப் சந்தா சாஹிப்போட முகவர்களாக செயல்பட்டு வந்தவங்க யார் யார், மியானா முடிமையா நபிகான் கட்டாக், இவங்க மூணு பேரும் பத்தானி அதிகாரிகளாக மதுரை திருநெல்வேலி பகுதியில் பொறுப்பேற்றாங்க, பொறுப்பு வகிச்சுட்டு வந்திருக்காங்க. ஆற்காடு நவாபான முகமது அலிக்கு வந்து எதிராக மேற்கு பாளையக்காரர்களுக்கு வந்து ஆதரவு அளிச்சாங்க. ஓகேவா, இவங்க வந்து புலித்தேவர் கூட நட்பாக இருந்திருக்காங்க, பாளையக்காரர் கூட்டமைப்பை எல்லோரும் சேர்ந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த கூட்டமைப்பில் இணையாக சேராதவங்க யார் யார் அப்படின்னா சிவகிரி பாளையமும் எட்டயபுரமும் பாஞ்சாலங்குறிச்சியும் இந்த புலித்தேவர் கூட ஒரு ஃபார்மாக ஃபார்ம் பண்ணியிருந்தாங்கல்ல அந்த கூட்டமைப்பில் சேராதவங்க யார் யார் சேராதவங்கன்னு பார்த்துக்கோங்க. சிவகிரி பாளையக்காரர் எட்டயபுரம் பாஞ்சாலங்குறிச்சி சேரலை. ஆங்கிலேயருக்கு வந்து ஆதரவாக ராமநாதபுரம் புதுக்கோட்டை மன்னர்கள் இருந்தாங்க. ஆங்கிலேயர்களுக்கு ஆதரவாக இருந்தவங்க ராமநாதபுரம் புதுக்கோட்டை மன்னர்கள். புலித்தேவர் வந்து மைசூரோட ஹைதர் அலி அப்புறம் ஃப்ரெஞ்சுக்காரர் இவங்களோட ஆதரவை வந்து தேடி போனார். ஓகேவா, ஹைதர் அலி வந்து மராத்திய போரில் இருந்தார், அதனால் அவர் வந்து சப்போர்ட் பண்ண முடியலை. ஓகேவா, ஹைதர் அலியும் ஃப்ரெஞ்சுக்காரங்களும் ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு போனார் மைசூரோட ஹைதர் அலியும் ஃப்ரெஞ்சுக்காரங்களும். ஆனால் ஹைதராபாத் வந்து அந்த டைமில் மராத்தியரோட போரில் இருந்ததுனால அவங்களால சப்போர்ட் பண்ண முடியலை. ஓகேவா, நெக்ஸ்ட்டு களக்காடு போர். திருநெல்வேலியில் ஆற்காடு நவாபோட அண்ணன் வந்து மாப்புஸ்கான், நவாப் வந்து மாப்புஸ்கானுக்கு வந்து கூடுதல் படையை அனுப்பி திருநெல்வேலிக்கு வந்து படையை அனுப்புனாங்க. நவாப் வந்து 600க்கும் மேல் படை வீரர் வந்து கொடுத்தாங்க. ஓகேவா, 600க்கும் மேலே படை வீரர்களை கொடுத்து விட்ருக்காரு நவாப். ஓகேவா, மாப்புஸ்கானுக்கு கம்பெனி வந்து 1000 சிப்பாய்களை அனுப்பிச்சு. மாப்புஸ்கானுக்கு கம்பெனி எவ்வளோ பேரை கொடுத்துச்சு, 1000 சிப்பாய்களை அனுப்பிச்சு. கர்நாடக பகுதி வந்து குதிரைப்படை காலாட்படை ஆதரவு வந்து மாப்புஸ்கானுக்கு கொடுத்தாங்க. ஓகேவா, இப்போ நம்ம பார்த்தவங்க எல்லாருமே வந்து மாப்புஸ்கானுக்கு சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க. புலித்தேவருக்கு சப்போர்ட்டாக வந்து திருவிதாங்கூரோட அரசர் வந்து 2000 வீரர்களை கொடுத்துருக்காரு புலித்தேவர் படையோடு இணைச்சு கொடுத்துருக்காரு. ஸோ மாப்புஸ்கான் படைகள் வந்து கம்மியாக தானே இருந்தாங்க, ஆள் தோற்கடிக்கப்பட்டாங்க களக்காடு போரில். நெக்ஸ்ட்டு யூசப் கானும் புலித்தேவரும், ஆங்கிலேயர்கள் வந்து நேரடியாக தலையீடு செஞ்சு புலித்தேவரை ஜெயிச்சிட்டாங்க. அதாவது அவரை ஜெயிக்கிறதுக்கு அவங்க வந்து நேரடியாக நம்மளே இது இந்த மாதிரி அனுப்புறது சரியாக வராதுன்னு சொல்லிட்டு அவங்களே நேரடியாக இது பண்ணுறாங்க. திருவிதாங்கூர் மன்னர் ஆதரவோடு 1756 1763 புலித்தேவர் வந்து திருநெல்வேலி பாளையக்காரர்கள் அப்படிங்களோட வந்து நவாபோட அதிகாரத்தை முழு நோக்கமாக இருந்தார். ஓகேவா,
யூசப் கான் வந்து கான்சாபிக், அவரோட இன்னொரு பேர் என்ன யூசப் கானுக்கு அப்படின்னா கான்சாஹிப் அல்லது மருதநாயகம். ஓகேவா? அவர் வந்து மதம் மாற்றத்துக்கு முன்னாடி மருதநாயகம்னு இருந்துச்சு, அதுக்கப்புறம் மதம் மாறினதுக்கப்புறம் கான்சாஹிப் அல்லது யூசப் கான் சொல்லி பேர் இருந்துச்சு. ஓகேவா? அவர் தான் வந்து கம்பெனி வந்து அனுப்பிச்சாங்க புளித்தேவரை பிடிக்கிறதுக்கு. யூசப் கான் வந்து திருச்சியில் பெரும் பீரங்கி வெடிபொருள் எல்லாம் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தார் யூசப் கான். 1760 செப்டம்பரில் தான் பீரங்கி படை வந்துச்சு. அதுக்கப்புறம் யூசப் கான் வந்து நெற்கட்டும் சேவலில் கோட்டையை முற்றிட்டு 2 மாதம் தாக்குதல் செஞ்சுருக்காரு. 1761 மே 16 புலித்தேவர் வந்து 3 கோட்டைகளை வந்து யூசப் கான் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்திருக்கார். என்னென்னா நெற்கட்டும் சேவல், வாசுதேவநல்லூர், பனையூர், இது மூணும். அதுக்கப்புறம் ஃப்ரெஞ்சுக்காரர் வந்து ஆங்கிலேயரோடு போரில் இருந்தாங்க, அதனால் வந்து அவங்களோட பாளையக்காரரோட ஒற்றுமை வந்து உடஞ்சிச்சு. ஓகேவா? திருவிதாங்கூர், ஊத்துமலை, சேத்தூர், சுரண்டை இங்கெல்லாம் வந்து எதிரணிக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? கம்பெனி நிர்வாகத்துக்கு வந்து தகவல் தராமல் பாளையக்காரரோடு பேச்சுவார்த்தை நடத்தினதுனால, அதாவது என்ன ஆச்சுன்னே சொல்லாமல் யூசப் கான் வந்து பாளையக்காரரோட பேச்சுவார்த்தை நடந்திருக்காரு. அதனால் யூசப் கான் மீது வந்து நம்பிக்கை துரோக குற்றம் சாட்டப்பட்டு 1764 யூசப் கானை தூக்கில் போட்டாங்க. அதுக்கப்புறம் புலித்தேவர் வந்து யூசப் கான் இறந்ததும் மறுபடியும் நெற்கட்டும் சேவலை 1764 கைப்பற்றினார். இது அதுக்கப்புறம் 1767 கேப்டன் கேம்பல் அப்படின்றவரனால புலித்தேவர் தோற்கடிக்கப்பட்டார். கேப்டன் கேம்பல் தான் கடைசியாக புலித்தேவரை தோற்கடித்தவர், இறந்துட்டார் புலித்தேவர். அதுக்கப்புறம் ஓகேவா, பாக்ஸ் ஒன்று இருக்குது, ஒண்டி வீரன். புலித்தேவரோட படை ஒன்றுக்கு வந்து தலைமையேற்றவர் தான் ஒண்டி வீரன் அப்படின்றவர். புலித்தேவரோட படை ஒன்றுக்கு தலைமையேற்று இருந்திருக்கார். அவர் பேர் தான் ஒண்டி வீரன். அவரோட கையை வந்து ஆங்கிலேயர்கள் வந்து துண்டிச்சிட்டாங்க. ஓகேவா? ஒண்டி வீரனோட கையை. ஸோ புலித்தேவர் ரொம்ப வருத்தமடைஞ்சார். ஆனால் ஒண்டி வீரன் வந்து எதிரியின் கோட்டையில் தான் நுழைந்து தலைகளை கொய்தமைக்காக தமக்கு கிடைத்த பரிசு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டார். கை வெட்டுப்பட்டது வந்து எதிரியின் கோட்டையில் தான் நுழைந்து தலைகளை குயிதமைக்காக தனக்கு கிடைத்த பரிசு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டார். ஓகேவா? இதோட புலித்தேவரை பற்றினது முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு வேல்நாச்சியார், இன்னும் சில பேர்லாம் இருக்காங்க, அவங்கள பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பை பை.